Recording on Kalapu Obitalil ACL Bu Adigari Kumbud Kuritta Mulagatin Kuritta Mulagatin குறித்த மூலகத்தின் மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும் குறித்த மூலகத்தின் மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும் குறித்த மூலகத்தின் மின்னெதிர் தன்மை அதிகரிக்கும் சரி இந்த படத்தை போட்டுக் கொள்ளுமோ இந்த காமனுக்கு இலக்கம் இருக்கேன் அடையாளப்படுத்துறதுக்காக ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி இருபத்தஞ்சு தான் முப்பத்தி மூணு வருஷம் மூன்று மூன்று தான் ஐம்பது கிலோ படம் விளங்க இல்லையா சிஹெச் போர் இது இருபத்தஞ்சு வீதம் முப்பத்தி மூன்று வருஷம் மூன்று மூன்று வீதம் ஐம்பது வீதம் இயல்பு எஸ்பி த்ரீ கலை பார்க்கறத விட எஸ்பி டூல கூட எஸ்பி டூல விட எஸ்பி கூட மின்னது தன்மை இந்த சி ஒன் அடையாளப்படுத்தப்பட்ட காவலை விட சி டூ என்று அடையாளப்படுத்தப்பட்ட காவலுக்கு கூட சி டூவை விட சி த்ரீ என்று அடையாளப்படுத்தப்பட்ட காவலுக்கு கூட இப்ப நாங்கள் கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் என்றால் மின்னெதிர்த்தன்மை மின்னெதிர்த்தன்மை எஸ்பி த்ரீ கலப்பை விட எஸ்பி டூ கலப்புக்கு கூட எஸ்பிக்கு இன்னும் கூட பெர்சன்டேஜ் அப்படிதான் அமைய போகுது
குறித்த ஒரு மூலகத்தின் மின்னத்தன்மை பரிமாணத்தை ஒப்புறதுக்கு முதலாவது நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த வீட்டோ பவர் கலப்பாக்கத்தை பார்க்கணும். அதுல ஆறுக்கு எஸ்பி கலப்பு இருக்கும், அதுக்கு மின்னத்தன்மை கூடாது. எஸ்பி டூக்கு மின்னத்தன்மை குறைவு, எஸ்பி த்ரீக்கு இன்னும் குறைவு. அதுக்கான காரணம் எஸ்இன் இயல்பு. இந்த சேர்வையில இருக்கிற காபண்ட மின்னத்தன்மையோட இந்த சேர்வையில இருக்கிற இந்த காபண்ட மின்னத்தன்மை கூட, இதுவும் சேம் தானே. இதை விட இதுல இருக்கிற காபனுக்கு மின்னத்தன்மை கூட. சரி, அடுத்த ரெண்டாவது விடியம் ஏட்டம். இது நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து தான் போட்டு விடுறேன், தெளிவில் ஆகலாம், அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணி கொடுங்க. ரெண்டாவது வந்து ஏட்டம். சரி, ஏட்டம் இது எப்ப நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், கலப்பாக்கத்தை பார்த்து உதவச்சு கொண்டு ஒப்புடையலாம கிடக்கு. என்ன ரெண்டுக்கு முறைய மாதிரிதான் கலப்பாக்கம் இருக்கு. அப்ப கலப்பாக்கத்தை வச்சு எங்களால் ஒண்ணு செய்யறாது என்ற அடுத்த கட்டத்துக்கு தான் இந்த ஏற்றத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல்லயே ஏற்றத்தை பார்க்கணும். முதல்ல கலப்பாக்கம் பார்த்து கலப்பாக்கத்தால ஒழுங்கமைக்க முடியும் என்றால் ஒழுங்கமைச்சிருவோம். கலப்புக்கு அடுத்ததா பார்க்க வேண்டியவர் இவர் தான். என்ன மாதிரி என்று சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எங்கள்கிட்ட NH2- என்று சேர்மைகள் இருக்கு. NH2- என்று சேர்மை இருக்கு. இதின் கட்டமைப்பை பார்த்தோம் என்று சொன்னால், நைதரசன்ல ரெண்டு ஐதரசன் பிணைப்புல இருக்கு. இந்த நைதரசன்ல ஒரு மைனஸ் இருக்கு. இதுதான் இதுல கட்டமைப்பு. இப்படிதான் இது. இதுல வந்து இலத்திரன்கள் வலுவல ஓட்டுல நைதரசன் அஞ்சு இலத்திரனா வச்சிருந்தது. இதுல ஒன்றா பங்கிட்டு இருக்கு, இதுல இன்னொண்ட பங்கிட்டு இருக்கு. அப்ப மிச்சம் மூன்று நைதரசன் ஒன்ற வாங்கினதால மைனஸ் இருக்கு, NH2-. இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, NH3. இதுல மூன்று இலக்ட்ரான்கள் ஐதரசனோட புனை ரெண்டாவது விஷயம் ஏற்றம். உதாரணங்களுக்கு வேணா நீங்க விடாயம் கொள்ளலாம், அதுக்கு பேப்பர் ஆயிங்கும். ரெண்டு மூன்று கேள்விகளை நீங்க பாக்க தெளிவாயிருந்தீங்க. இப்ப என்ன அரைவாசி படிச்சதாலையும் அரைவாசி படிக்காதாலையும் பிரச்சனையா இருக்கு. நைதரசன்ல வந்து அஞ்சு இலத்திரன் வலுவல ஓட்டுல இருந்தது, மூன்று இலத்திரன பங்கீடு செய்திருக்கு, மிச்சம் ரெண்டு இதுல காட்டியிருக்கு. அப்ப இதுல ஏற்கவும் இல்லை இழக்கவும் இல்லை. அப்ப இது வந்து ஏற்றம் இல்லை. ஆனால் நைதரசன் வந்து இப்படியும் இருக்கு, NH4. இது NH4+. இதுல நைதரசன் வந்து நாலு ஐதரசனுடைய பிணைப்பில இருக்கு.
நாலு ஐதரசனோடையும் பிணைப்பில் இருக்கு. இன்டர்நெட் பயங்கரமா வேர்ஸா இருக்கு, அதான் சிக்கலா இருக்கு. சாரி, கொஞ்ச நேரம் நல்லா இருந்தது. இப்ப இருந்து சரி, ஓகே. NH2 minus NH3 recording நெட் ஆகலும் வேர்ஸ் ஆயிருக்கு. அதனால நான் இதை கதைக்கு பிரியோசனம் இல்லை நினைக்கிறேன். இந்த கனவேற கிளியர் இல்லாமல் இருக்குன்றாங்க. இது நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பு வேணுமெண்டா சொல்றேன். என்ன பிரச்சனையா தானே இருக்கு, ட்ரொப் ஆகுது, கவரேஜ் வந்து ட்ரொப் ஆகிறதால லைன் என்ன எந்த கட்டாயி ரீகனெக்ட் ஆகுது. சரி, இதுல ஒரு கஷ்டமா மேலோட்டமா பார்த்துக்கொள்ளுங்க. மூன்று கட்டமைப்பு தந்திருக்கேன். இதுல நைதர செல்ல மைனஸ் இருக்கு. இந்த நைதர செல்ல ஏற்றமே இல்லை, நடுநிலை. இந்த நைதர செல்ல அஞ்சு லெத்தர் அல்ல, நாலு லெத்தர் தான் கிடையாது. உண்ட காணிங்க, இப்ப இழந்துட்ட இப்ப பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் தான் இது காட்டிருக்கு. சரி, நான் இதை அடுத்த விளங்கப்படுறேன். நெட் வந்து ரீகனெக்ட் ஆகி கொண்டிருக்கு. சரியா, நான் நிறைவேச்சுவேன். ஓகே, சாரி. நீ ஓப்பன் சாத்தியப்படாத ஆகலும் வேர்ஸா இருக்கு. நான் இதோட ஓப்பன் நிறைவு செய்து கொள்வேன். சரியா, ஓகே. நீங்க லீவ் பண்ணலாம், கிளாஸ் ஃபினிஷ்டு.